சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா எந்தவித கோச்சிங் சென்டரும் போகாம வீட்லயே படிச்சு நல்ல மதிப்பெண் வாங்கறதுக்கான ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு பொது தமிழ் எடுத்துக்கலாம். இதுல சிலபஸ்ல மொத்தம் 52 தலைப்புகள், 3 பகுதியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இதுல நான் என்ன பண்ண போறேன், ஒரு 3 தலைப்பு கூட இல்லைங்க, 2.5 தலைப்பு தாங்க சொல்ல போறேன். இந்த 2.5 தலைப்பு நீங்க படிச்சீங்கன்னா மினிமம் 7-10 கேள்வி கம்பல்சரி உறுதி அப்படின்னு சொல்லிடலாம். இதுல வந்து பகுதி ஆ எடுத்துக்கோங்க, அதுல இலக்கியம் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் தலைப்பா வந்து திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. இதுல மொத்தம் 25 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 25 அதிகாரமும் 6th-12th வரைக்கும் கவர் ஆயிடுது சரிங்களா. பட் இந்த அதிகாரம் நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, இதோட சிறப்பு புக் பேக்ல இருக்கிற சிறப்புகள் படிச்சா மட்டுமே போதும். 90% கேள்விகள் அதுல இருந்து தான் கேட்கிறாங்க. அதுக்கு சூப்பரான எவிடன்ஸும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்த தலைப்பா வந்து பாத்தீங்கன்னா பகுதி இ எடுத்துக்கோங்க. அதுல வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து 2nd தலைப்பா மரபு கவிதை அப்படின்னு இருக்குங்க. இதுல வந்து முடியரசர், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், இவங்க எல்லாருமே புது புக்ல இருக்காங்க. இதுல மருதகாசி மட்டும்தான் பழைய புக்ல இருக்காரு சரிங்களா. இது தொடர்பான செய்திகள் அடைமொழிகள் கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன் இவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் நூல்வேலி மட்டும் படிச்சா போதுங்க. இந்த தலைப்புக்கு ஒரு 3 பக்கம் தான் நோட்ஸே இருக்குது. அந்த 3 பக்கம் நீங்க படிச்சா மினிமம் 3-4 கேள்விகள் உறுதி அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான தலைப்பு. அதுக்கு அடுத்ததான் வந்து ஒரு அரை தலைப்பு சொன்னேன் இல்லைங்களா, அதுல இந்த வரிசையிலே 9th தலைப்புல உரைநடைன்னு கொடுத்துருப்பாங்க. அதுல பரிதிமார் கலைஞர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பரிதிமார் கலைஞர் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. 2013 குரூப் ஃபோர்ல இருந்து 2022 குரூப் ஃபோர் வரைக்கும் 6 செட்டு க்வெஸ்சன் பேப்பர் அனலைஸ் பண்ணும் போது அதுல கம்பல்சரி ஒரு கேள்வி பரிதிமார் கலைஞர் இருக்காரு. சில எக்ஸாம்ல வந்து 2 கேள்வி, சில எக்ஸாம்ல 3 கேள்விகள் கூட கேட்டிருக்காங்க. அதற்கான ப்ரூஃபும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 2.5 தலைப்புல இருந்து மினிமம் 7-10 கேள்வி உறுதினு சொன்னியா, அதற்கு 2014 குரூப் ஃபோர்ல இருந்து 2022 குரூப் ஃபோர் வரைக்கும் 5 செட்டு க்வெஸ்சன் பேப்பர் அனலைஸ் பண்ணி அந்த கேள்விகளே உங்களுக்கு ப்ரூஃபா கொடுத்துருக்கேன். அந்த கேள்விகள்லாம் எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதே குரூப் ஃபோருக்கு ஜிகேவில் 5 தலைப்புகள் கொடுத்துருந்தேன். அதுலேயும் 8-10 கேள்வி உறுதினு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 4 ஜிகேன்னு கொடுத்துருப்பேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. சார் அதெல்லாம் நான் பார்த்துட்டேன் சார், இதை சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2024 குரூப் 4 தமிழ் அப்படின்னு எழுதியிருக்கும். அதை கிளிக் பண்ணால் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இந்த இதுதான் இருக்கும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இல்லம் தேடி குரூப் 4 தமிழ்னு சொல்லி சிலபஸ் கொடுத்துருப்பேன். இப்போ நான் சிலபஸ் காமிச்சு இல்லையா, அந்த சிலபஸ் பார்க்காதவங்க போயிட்டு நீங்கள் அந்த சிலபஸை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கீழே வந்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர், மரபு கவிதை, திருக்குறள்னு 3 தலைப்பு தான் பிரித்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதில் இப்போ பரிதிமார் கலைஞர் எடுத்துப்போம். பரிதிமார் கலைஞர் எடுத்துக்கிட்டா 2014 குரூப் 4ல 3, 16 குரூப் 4ல 2, 18 குரூப் 4ல 1, 19 குரூப் 4ல 2, 22 குரூப் 4ல 1 கேள்வி கேட்டிருக்காங்க. கடைசி 5 செட்டு க்வெஸ்சன் பேப்பர் அனலைஸ் பண்ணும் போது பரிதிமார் கலைஞர்ல 2 எக்ஸாம்ல ஒவ்வொரு கேள்வியும், 2 எக்ஸாம்ல வந்து 2 கேள்வியும், ஒரு எக்ஸாம்ல 3 கேள்வியும் கேட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாம்ல ஒரு கேள்வி பரிதிமார் கலைஞர்ல இருக்கு அப்படின்றத தெளிவா தெரியுது. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மரபு கவிதை. இந்த மரபு கவிதையை பார்த்தீங்கன்னா 2014 குரூப் 4ல 3, 16 குரூப் 4ல 4, 18 குரூப் 4ல 1, 19 குரூப் 4ல 4, 22 குரூப் 4ல 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 22 குரூப் 4ல 2 இருக்கு, 19 குரூப் 4ல 4 இருக்கு, ஆனால் 18ல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த க்வெஸ்சன் பேப்பர் எல்லாத்தையும் பார்த்தா
மூணு நாலு தான் நிறைய கேட்குறாங்க. 13 குரூப் ஃபோரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 4 கேள்விகள் கேட்டு வச்சுருக்காங்க, சரிங்களா. இந்த 18 குரூப் ஃபோரில் மட்டும் ஏன் ஒரு கேள்வியாக மாறிச்சுன்னா, இதில் கேட்கக்கூடிய கேள்வி வேறு ஒரு தலைப்பில் அதிகமாக கேட்டிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அதனால் ஒரு எக்ஸாமில் ரொம்ப கம்மியாகவோ இல்லை கேட்காமல் இருந்தாலோ அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். மற்ற எக்ஸாம்லாம் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 3-4 கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு நான் எவிடன்ஸ் காட்டுறேன். அதுக்கடுத்தது திருக்குறள் எடுத்துக்கோங்க. இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா 14 குரூப் ஃபோரில் 5, 16 குரூப் ஃபோரில் 6, 18 குரூப் ஃபோரில் 8. இங்கே பாருங்களேன், 18 குரூப் ஃபோரில் 8, 19 குரூப் ஃபோரில் 3, 22 குரூப் ஃபோரில் 4. மற்ற எக்ஸாம்லாம் கரெக்டாக 3-4 கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஆனால் 18 குரூப் ஃபோரில் மட்டும் 8 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், மரபு கவிதையில் ரெகுலராக 2-3 கேள்விகள் கேட்ட இடத்துல ஒன்றா கேட்டிருக்கானா, அப்போ அந்த கேள்வியை வந்து எங்கே கேட்டான், திருக்குறளை கேட்டிருக்கான். இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, சரிங்களா. வேறு ஏதாவது தலைப்பு அதே மாதிரி கம்மியாக இருக்கும், அது இங்கே வந்து போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நேதி நிறைவு கேட்பாங்க. நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு போயிட்டா, இப்போ நீங்கள் திருக்குறளும் உங்களை படிக்க சொல்லிட்டேன், அதே மாதிரி மரபு கவிதையை படிக்க சொல்லிட்டேன், அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன எழுது அந்த மதிப்பெண் வாங்கிடுவோம், சரிங்களா. இப்போ ஓவராலாக நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓவராலாக அனலைஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், 14 குரூப் ஃபோரில் நான் கொடுத்த 3 தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க, 16 குரூப் ஃபோரில் 13 கேள்விகள் கேட்டிருக்காங்க, 18 குரூப் ஃபோரில் 10 கேள்வி. இங்கே 1-8ன்றதால அந்த நேதி நிறைய வந்துருச்சு, சரிங்களா. 10 கேள்வி. 19 குரூப் ஃபோரில் 9 கேள்வி. 22 குரூப் ஃபோரில் வெறும் 7 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்களே பாருங்கள், மினிமம் 7-லிருந்து 10-13 கேள்வி வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, 100. ஸோ அப்போ 7-லிருந்து 10 கேள்வினா நம்ம 10 வச்சுப்போம், சரிங்களா. அப்படின்னா மீதி 90 தான் வேறு டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. இந்த 2.5 தலைப்புலேயே நமக்கு 7-லிருந்து 10 கேள்விகள் கேட்குறாங்கன்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா. இப்படி தான் செலக்ட் பண்ணி படிக்கணும். சரி, இப்போது நான் உதாரணத்துக்கு இப்போ மரபு கவிதை ஃப்ரூப்புன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இப்போ ப்ளூ கலரு பாக்ஸு, அதை கை வைங்க ஃப்ரூப்புன்னு. அதை கை வச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்துடும், சரிங்களா. இதில் நான் என்ன சொன்னேன், மரபு கவிதையை பொறுத்த வரைக்கும் நூல்வேலி மட்டும் படிங்க, 99% கேள்விகள் அதிலிருந்து தான் கேட்குறாங்க. அதுக்கு எவிடன்ஸே இது வரைக்கும் பாருங்கள். இதில் இங்கே பாருங்களேன், பகுத்தறிவு கவிராயர், ஓமை கவிஞர், அப்புறம் காந்தி கவிஞர், புரட்சி கவிஞர்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இது எல்லாமே நூல்வேலியில் தான் இருக்கும், அடைமொழி, சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சரோ இப்போ நான் உதாரணத்துக்கு ஆப்ஷனே கை வைக்கிறேன். கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும், தவறாக இருந்தால் தவறுன்னு சொல்லிட்டு அது எது சரியோ அது க்ரீனில் காட்டும், சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னே பார்த்தீங்கன்னா இருங்க, நைட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்து உங்கள் மொபைலில் கரெக்டாக இருக்கும், இது நானே மொபைலை திருப்பி வச்சுருக்கிறதால இந்த மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் முடியரசர் வந்து இயற்றாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, பூங்கொடி, நீலமேகம், வீரக்காவியம், காவிய பாவைன்னு. ஸோ இது எங்கே இருக்கும், நூல்வெளியில் தான் இருக்கும், கரெக்டா. ஸோ இதில் வந்து எனக்கு ஆன்சர் தெரியலப்பா, நான் ஆப்ஷன் பி கை வைக்கிறேன். அடடா, கரெக்டு, சூப்பர். ஸோ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் இந்த குரூப் ஃபோர் மட்டும் அடிஷ்னலாக குரூப் டூ க்வெஸ்டினும் எடுத்துன்னு வந்திருக்கேன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்பட்டவர் யாருன்னு 2022 குரூப் டூவில் கேட்டிருக்காங்க, புரியுதா. அப்போ இதுவும் நூல்வெளியில் தான் இருக்கும், சரிங்களா. இது யார் அப்படின்னு கேட்டால் முடியரசன் ஆப்ஷன் ஏ, நான் சாரி பின்னு கை வைக்கிறேன், ஓகேங்களா. இப்போ நான் வந்து எங்கள் ஆப் க்வெஸ்சன் ஆன்சர் டிஸ்கஷன் கிடையாது, என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். இப்போ வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்னன்னு கேட்டிருக்காங்க, இதுவும் நூல்வெளியில் தான் இருக்கும், 2022 குரூப் டூ க்வெஸ்சனு, சரிங்களா. செவாலியர் விருது, கரெக்டாக, ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், எல்லா கேள்வியும் அப்படிதாங்க கேட்டு வச்சிருக்காங்க. இங்க தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவியோட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு தேன்மொழியா, எஸ். அப்ப இதுவும் நூல்வேலில் தான் இருக்கும், கரெக்டா. விருது வாங்கினாவோ நூலோ எல்லா சிறப்புமே ஒரு பாக்ஸ்ல அடக்கி கொடுத்து வச்சிருப்பாங்க புது புக்ல, ரைட்டா, ரைட். இப்ப நான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாக்குறேன். இங்க பாருங்க, இரட்டை கிழவி போல் இணைந்து வாழுங்கள், பிரிந்தால் பொருள் தராது. இது 12 வகுப்புல இருந்துச்சு பழைய புக், ஏன்னா இது 2019 குரூப். இதுவும் நூல்வேலில் சார்ந்த கேள்விதான், சரிங்களா. ஸோ இது சுரதா அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பாடல், சரிங்களா. ஏன்னா 99% சொன்னா சம்டைம் ஒரு பாடலை கொடுத்து அந்த பாடல் ஏற்ற யாருன்னு கேட்குறாங்க. இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் 2014 இருந்து 2022 வரைக்கும் ஒரே ஒரு பாடல் இது மட்டும்தான், மீது எல்லாமே நூல்வெளி தான்,
சரிங்களா. ஸோ இது மருதகாசி, இது பழைய புக்கில் இருக்குது. இந்த மருதகாசி பற்றி படிக்கணும்னா ரொம்ப ஈஸி, ஒரு பாடல் ரெண்டு வரி தான் கொடுத்து வச்சுருப்பாங்க அவரை பற்றி. சரிங்களா, இங்கே பாங்க, தமிழகத்தின் வெட்ஸ்வேத் என்று பாராட்டப்பெற்ற தமிழ் கவிஞர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. 2019 குருஃபூர், இதுக்கு வாணிதாசன். கரெக்டா, ரைட்டு. இந்த கொஷின் ரெகுலராக கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க, கண்ணதாசன் படைத்த நாடக நூல் என்ன அப்படின்னு 2018 குருஃபூரில் கேட்டிருக்காங்க. இதுவும் நூல்வெளியில் தான் இருக்கும். கரெக்டா, அதிலே தெளிவாக நாடக நூல்னு கொடுத்துருப்பான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் பி வந்து ராஜதண்டனை அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க, காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க 2014 குரூப் 4 எக்ஸாம்ல. அப்ப இதுவும் எங்க இருக்கும்? சோ அவரை பத்தி எல்லா டீடைலும் நூல்வெளியில் தான் இருக்கும். கரெக்டா. ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஓகேங்களா, நான் வந்து மறுபடியும் சொல்ற க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கல. இங்க பாருங்க, பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? இதுவும் நூல்வெளியில் தாங்க இருக்கும். 2014 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அங்க பாருங்களேன், திரைக்கவி திலகர் என்று சிறப்புக்குரியவர் யார்? சிறப்பு பெயர்கள். அதுவும் நூல்வெளி தாங்க, இது பழைய புக்கில் தான் இருக்கும்னு சொன்ன மருதகாசி. நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். மருதகாசி வேறு எதுவுமே இருக்காது. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நாடகம் இப்போ தான் வந்து 2018 குரூப் 4 கேட்டிருந்தாங்க, ராஜதந்தனை. அதே கேள்வி ரிப்பீட்டடு. சரிங்களா, ஸோ இருந்தாலும் இதுவும் நூல்வெளி தான். கரெக்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவோட நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது இப்போதான் 2014 இல்லையா? சரி, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ தான் நம்ம பார்த்தோம். கரெக்ட் தானே? எஸ் இதுவும் ரிப்பீட்டட் தான். தேன்மொழி, தேன்மழை, சாரி. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்து இங்கே பாருங்க, பூங்கொடி, அதுக்கப்புறம் கொடிமுல்லை, பட்டத்தரசி, இதெல்லாம் நூல் தான். கரெக்டா. ஸோ நூலுன்னாவே அது நூல்வெளியில் தான் இருக்க போது. ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, காடு, மனித நோய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனம், இதுவும் நூல் தான். அதோட ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இதுவும் நூல் வெளியில் தான் இருக்கும். 2014 குரு 4 எக்ஸாம்ல. கரெக்டா. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துறேன் சாமி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, தமிழகத்தின் வெர்ஸ்வேத் என்று புகழப்பெற்றவர் யார்? இது ஆல்ரெடி கேட்டு வச்சிருந்த கேள்வி தான். 2014 குரூப் 4 ரிப்பீட்டட் கேட்டிருக்காங்க வாணிதாசன். சொன்ன கொஸ்டினே திருப்பி திருப்பி கேட்டுருக்காங்க. கரெக்டா. நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ 2014 குரூப் 4ல இருந்து 2022 குரூப் 4 வரைக்கும் அனலைஸ் பண்ணும்போது 10 செட்டு கொஸ்டின். கரெக்டா, மொத்தம் 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த 15 கேள்வியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் பாடலை கொடுத்து யார் எழுது கேட்டிருந்தாங்க. கரெக்டா. மீதி எல்லா கேள்வியுமே நூல்வெளியிலிருந்து தாங்க இருக்கு. அதனால தான் சொல்றேன், இது மட்டும் இல்லை, 2013 குவெஸ்டனும் நான் அனலைஸ் பண்ண, பட் 5 போதுன்றதுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். சரிங்களா. அப்போ மரபு கவிதையை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன படிக்கணும்? நூல்வெளி படிச்சா போதும், பாடலும் படிக்கணும். முதல்ல இதை படிச்சு வச்சிங்க, 99% மார்க் உறுதி. இதே மாதிரி என்ன பண்ணுங்க, திருக்குறளுக்கு நான் என்ன சொன்னேன், சிறப்புகள் மட்டும் படிச்சா போதும்னு, அதுக்கு ப்ரூஃப் இருக்கு, நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. 90% கேள்விய புக்குக்கு வெளியிருக்கத்தான் கேட்டு வச்சிருப்பான். தமிழுக்கு காதின்றது எது, அதுக்கப்புறம் இணையெல்லாம் முப்பாளுக்கு நிலைமை அப்படின்லாம் அதோட புகழ மட்டும் தான் கேட்டு வச்சிருப்பாங்க. திருக்குறளில் இருந்து 1-2 கேள்வி தான் கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் மறக்காமல் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா. அப்போது இப்போத்திக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 2.5 தலைப்பு கொடுத்து இந்த 2.5 தலைப்பில் இருந்து மினிமம் 7-10 கேள்வி உறுதின்றதுக்கு ப்ரூஃப் சொல்லியாச்சு. இப்போ ஆல்ரெடி ஜிகேக்கு ஒரு 10 கேள்விக்கு சொல்லியிருக்குன்னு வச்சுங்க, இதுலேயும் 10 கேள்விக்கு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ அப்போது நமக்கு என்னாச்சு, இப்போ இந்த ஒரு 7-8 தலைப்புலேயே நமக்கு என்ன ஆயிடுச்சு, 20 கேள்வி உறுதின்ற அளவுக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறேன், ஜிகேல இதே மாதிரி ஒரு 5 தலைப்பு எடுத்துட்டு வந்து அதுலயும் 10 கேள்வி வர வரைக்கும் கேட்கிற மாதிரி தலைப்புகள் செலக்ட் பண்ணி கொடுக்க போறேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தலைப்பா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி படிச்சா ரொம்ப எளிமையாவே பாஸ் பண்ணிட முடியும். அதற்கான நோட்ஸ் புக்ல எங்க இருக்குதுன்றத இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்துருவோம். முதல்ல அனலைஸ் பண்ணிடலாம். சரிங்களா, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.